ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச டூட்டி ஃப்ரூட்டி தான் பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம சின்ன வயசுலலாம் அந்த தேங்காய் பண்ணுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நைன்டி கிட்ஸ்லாம் அந்த ப்ரெட்டுக்குள்ளே இதெல்லாம் இருக்கும் இந்த தேங்காய் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து குட்டி குட்டியாக வச்சு தருவாங்க நம்ம நிறைய கேக்லலாம் பார்த்துருப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இப்போ வீட்லேயே வந்து இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதான் நம்ம சேனலை நீங்கள் first டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம தர்பூசணி இருக்குது இல்லையா நம்ம தர்பூசணியாக சாப்பிட்டுட்டு அந்த தோலை வந்து தூக்கி போட்டுருவோம் ஸோ நம்ம வந்து அதில் தான் இப்போ செய்ய போகிறோம் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா தர்பூசணி சிட்டியில் இருக்கவங்களுக்கு மோஸ்ட்டாக வந்து கிடைக்காது ஆனால் பார்த்திங்கன்னா சொரக்காய் வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் அதுலேயும் செய்யலாம் நான் ரெண்டும் வச்சு செஞ்சு காட்டுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தோல்லாம் வந்து சீவிடுங்க ஃபஸ்ட்டு தர்பூசணி நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலே இருக்க அந்த தோல்லாம் வந்து நம்ம அந்த சொரக்காலாம் குழம்புக்கு வந்து வைக்கும்போது பொரியல் செய்யும் போது மேலே இருக்க தோல்லாம் செதுக்கிறோம் இல்லையா அதே மாதிரி தர்பூசணியோட அந்த மேலே இருக்க க்ரீன் கலர் தோலை செதுக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு சொரக்காவும் அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள் இந்த தோல்லாம் வந்து எடுத்துருங்க எடுத்துட்டு ஒரு பீலர் வச்சு பீல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கட் பண்ண போகிறோம் சொரக்காவை கட் பண்ணும்போது இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் வந்து நீங்கள் பார்க்கணும் அந்த நடுவில் வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி ஒரு லேயர் இருக்கும் அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் அது வந்து நமக்கு தேவையில்லை அந்த மொத்தமாக இருக்க மேலே இருக்க லேயர் மட்டும்தான் தேவை அது வந்து நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போட தேவையில்ல அந்த விதைகள்லாம் எடுத்துகிட்டு சட்னி அரைக்கும் போது நம்ம வந்து சேர்த்து அரைச்சிக்கலாம் தக்காளி சட்னி கூட போட்டு வதக்கி அரைக்கும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதையும் நம்ம தூக்கி போட தேவையில்ல இப்போ குட்டி குட்டியாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் இந்த மாதிரி சைஸில் மீடியம் சைஸ்லேயே பொரியலுக்கெல்லாம் நம்ம எப்படி கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் சக்கரை சேர்த்துக்கலாம் சக்கரை வந்து அளவுகள்லாம் கிடையாது நம்ம ஒரு டம்ளர் அளவு சக்கரை சேர்த்திக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு காய் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு சேர்க்கணும் நீங்கள் வந்து ஒன்றுலேருந்து ஒன்றரை டம்ளர் கூட சேர்த்திக்கலாம் காய் வந்து நான் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன் அப்போ நான் ஒரு டம்ளர் அளவு சக்கரை சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு த தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம இதை வேக வச்சு எடுக்க போகிறோம் நீங்கள் வெறும் பச்சை தண்ணியில் சக்கரை சேர்க்காமல் வேக வச்சு அதுக்கப்புறம் பொரியலுக்கு நம்ம தண்ணியெலாம் வடிப்போம் இல்லையா அந்த மாதிரி வடிச்சுட்டு கூட அதுக்கப்புறம் நீங்கள் சக்கரை சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி விட்டு சக்கரை தண்ணி கரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த காய்கள் வேக வச்ச காய்கள் இருக்கு இல்லையா இந்த தர்பூசணி சுரக்காய் இது ரெண்டையும் சேர்த்து வடிச்சுட்டு அதில் சேர்த்து கிளறிக்கிட்டேவும் இருக்கலாம் இல்லை சக்கரை தண்ணியிலேயும் வேக வச்சாலும் வேக வைக்கலாம் இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு வேலை வந்து ஈஸியாக இருக்கும் ஒரே வேலையாக ஈஸியாக முடியும் தண்ணிலாம் அளவு கிடையாது காய் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சுக்கணும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தண்ணி இல்லைன்னா திரும்ப தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா வந்து வேகணும் மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா சீக்கிரம் வந்து வெந்துடும் குக்கரில் போட்டுட்டிங்கன்னா ரொம்ப கொலைஞ்சிரும் குக்கரில் போட்டாலுமே ஒரு விசில் ரெண்டு விசிலில் பார்த்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கடையில் வேக வைக்கிற மாதிரி இருந்தாலும் வேக வச்சுக்கலாம் நமக்கு இந்த மாதிரி கட் பண்ணி பார்க்கும்போது அப்படியே வந்து கரண்டி வந்து ஃபோர்ஸாக வந்து உள்ளே இறங்குச்சின்னா நல்லா சாஃப்டாக வெந்துச்சின்னா போதும் நல்லா சாஃப்டாக இருக்கணும் அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க அந்த சக்கரை வந்து நல்லா அதில் அப்சர்வ் ஆகி இது வந்து பார்த்திங்கன்னா இனிப்பாக இருக்கும் நல்ல இதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் இருந்தீங்கன்னா அப்புறம் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும் இந்த டைமில் நம்ம வந்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்ம வீட்டிலே இல்லையா ஃபுட் கலர் பீட்ரூட் வச்சு அந்த ஃபுட் கலர் பார்த்திங்கன்னா நம்ம இதில் சேர்க்குறோம் ஒரு லேயரில் கொஞ்சமாக வந்து பாதி எடுத்துகிட்டு சேர்க்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் ரெட் கலர் வந்து கொடுக்கும் நல்லா ப்ளட் இருக்கு இல்லையா அந்த கலர் வந்து கொடுக்கும் இதை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம வீட்டிலே ஃபுட் கலர் எப்படி செய்கிறதுன்ற வீடியோ வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்கள் நம்ம இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் அந்த காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இனிப்பாகவும் இருக்கும் அது வந்து நல்லா ஊறணும் நம்ம பீட்ரூட்ல செஞ்ச ஃபுட் கலரில் நல்லா ஊற வச்சுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு க்ரீன் கலருக்காக இந்த பாலக்கீரை வச்சு செஞ்சோம் இல்லையா அந்த ஃபுட் கலரை எடுத்துகிட்டு அதில் அப்படியே வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சுட்டு பார்க்கும்போது நல்லா வந்து அது இறங்கியிருக்கும் அந்த எசன்ஸ்லாம் இதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம என்ன கலர் செஞ்சுருந்தோன்னா அன்றைக்கி கேரட் வச்சு செஞ்சுருந்தோம் இல்லையா அந்த வீடியோ பார்க்காதவங்களாம் கமெண்ட் பாக்ஸில் லிங்க் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இதெல்லாம் ஃபுட் கலர் செய்ய விருப்பம்னா நீங்கள் ஃபுட் கலர் கடைகளில் வாங்கி கூட சேர்த்துக்கலாம் ஆனால் அது வந்து உடம்புக்குலாம் நல்லதில்லை கெமிக்கல் ஸோ இந்த மாதிரி நேச்சராக செய்யுங்க கேரட்டில் செஞ்சோல்லையா அதை எடுத்து கடாயில் ஊற்றிட்டு திரும்ப நமக்கு இன்னும் கொஞ்சம் இருந்துச்சு இல்லையா ஒயிட் கலரில் அந்த காய் வேக வச்சது அதில் போட்டு இந்த மாதிரி கிளரிட்டியாக இருந்தீங்க நல்லா ட்ரை ஆகி வரும் ஒரு பிசு பிசுப்பு தன்மையோடு வரும்போது அந்த சக்கரை சேர்த்துருந்தது இல்லையா அதனால் பிசு பிசுந்தான் இருக்கும் வரும்போது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம் இதெல்லாம் நான் நம்ம வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் வந்து காய வைக்கணும் நிழல்லையும் காய வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ நம்ம எதுக்கு இந்த மாதிரி பேனில் போட்டுவிட்டு லைட்டாக சூடு பண்ணுறோன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே அது வந்து ஃபுல்லாக இழுக்கும் இப்போ இதே மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு நமக்கு அப்சர்வ் ஆகாது கலர் வந்து அப்பியர் ஆகாது ஸோ அதுக்காக தான் இப்போ க்ரீன் கலர் போட்டு அந்த மாதிரி கிண்டனிங்கன்னா அந்த சக்கரை பாகில் இருக்க பிசு பிசுப்பு தன்மைக்கு எல்லாமே வந்து காயில் ஆகி சீக்கிரமாக வந்து கிடைக்கும் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க டூ மினிட்ஸ்லேருந்து ஒன் மினிட்ஸ் போதும் அப்படியே வந்து நமக்கு இந்த மாதிரி ட்ரை ஆகிடும் எடுத்து நல்லா காய வச்சுக்கலாம் வெயில் இருக்கற இடத்துல நல்லா காய வச்சிங்கன்னா ஒரு நாளில் காய்ஞ்சிரும் நீங்கள் உள்ளவே கூட வைக்கலாம் ஃபேனில் கூட வச்சிங்கன்னா டூ டேஸில் காய்ஞ்சிரும் இந்த மாதிரி நல்லா ட்ரை பண்ணிக்கலாம் எடுத்துகிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இது இப்போ தான் கு பெருசு பெருசாக இருக்கும் பார்க்குறதுக்கு நீங்கள் இன்னும் குட்டியாக கூட கட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை காஞ்சதுக்கப்புறம் ரொம்ப சின்னதாகிடும் இந்த மாதிரி மூணு கலர் நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் கேரட் பீட்ரூட் அதுக்கப்புறம் பாலக்கீரை இப்போ பார்த்தீங்கன்னா நான் காய வச்சு எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு எனக்கு காஞ்சிருக்கு இந்த அளவுக்கு பெருசாக இருக்குது இன்னும் குட்டி குட்டியாக வேணுன்னாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த டூட்டி ஃப்ரூட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் இருந்து டூ மந்த் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஏர் டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம் டூ மந்த் வரைக்கும் வச்சுக்கோங்க அப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு செஞ்சுக்கலாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக பப்பாளி காயில் செய்வாங்க பப்பாளி காயில் வந்து தோலை சீவிட்டு அதுக்கப்புறம் செய்வாங்க காய் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நான் வந்து செஞ்சு காட்டியிருக்கேன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலில் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா இனிமேல் வந்து நம்ம சேனலில் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ